இன்றைக்கி லஞ்சுக்கு நான் தேங்காய் பால் சாதமும் மஷ்ரூம் கிரேவியும் தான் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் அரைக்கிறதுக்கு தேங்காய் உடச்சி வச்சுருக்கேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வெங்காயத்தை தோல் சீவிட்டு நான் வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இப்போ தேங்காய் பால் சாதத்துக்காக கட் பண்ணிக்கலாம். மெலிசு மெலிசாக ஸ்பைசஸாக கட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாவை லைட்டாக கீறி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் கட் பண்ணி முடிச்சாச்சு. கொத்தமல்லி புதினாவையும் பொடியாக நறுக்கிக்கிறேன். இப்போ தேங்காவை கட் பண்ணி நான் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். இப்போது இதை தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன். நம்ம வடிகட்டிக்கலாம். தேங்காய் பால் எடுக்கணும். ஃபஸ்ட்டு திக்காக எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் அந்த மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி அலசிக்கலாம். அலசிட்டு அதையும் ஊற்றிடுறேன். இது ஒரு வடிகட்டியில் ஊற்றி திப்பு இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கிறேன். இப்போ தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சுருக்கேன். குக்கரில் 2 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது காஞ்ச உடனே பாருங்கள், ஒரு பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். இது இப்போ பொரிஞ்சிருச்சு. நான் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயமும் நல்லா வதங்கி வரணும். அது கூடவே நான் கீறி வச்சுருந்த பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நல்லா வதக்கி விடலாம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை ஸ்மெல்லாம் போகணும். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி புதினாவை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை சேர்த்து கலரி விட்டுட்டேன். இப்போ 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு நான் 1.5 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். பிரியாணியெல்லாம் செய்யும்போது தண்ணி நல்லா கொதித்ததுக்கு அப்புறம் தான் அரிசி போடுவோம். தேங்காய் பால் சாதத்துக்கு மட்டும் ரொம்ப கொதிக்க விடாதீங்க. லைட்டாக அதை நுரைச்சி வரும்போதே அரிசியை சேர்த்துருங்க. இல்லைன்னா ஒரு மாதிரி திரித்திரியாயிடும். இப்போ நான் அரிசி சேர்த்துட்டேன். இப்போ அதை கிளறி விட்டுட்டு லைட்டாக திருப்பி நுரைச்சி வரும்போது நான் மூடி வச்சிடுறேன். இப்போ பாருங்கள், இப்போ மூடி வச்சிடுறேன். நான் மூடி வச்சுட்டு 10 நிமிஷம் சிம்மில் வைங்க. சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. குக்கரில் வெயிட் போட்டுட்டேன். விசில் வைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் 2 விசில் வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க. நான் 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ லஞ்ச் பேக் பண்ணிடலாம். கூடவே நான் மஷ்ரூம் கிரேவி பண்ணியிருக்கேன். மஷ்ரூம் கிரேவியோட ரெசிபி லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். பாருங்கள். இப்போ நான் லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணிடுறேன். இந்த மாதிரி நீங்கள் லஞ்ச் பேக் பண்ணிங்கன்னா கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போது தேங்காய் பால் சாதமும் மஷ்ரூம் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.